அன்பா அடுத்து எந்த மாடு சேல்ஸ்க்கு இருக்கு? அடுத்து ஒத்த காலங்கண்ணு ஒன்று இருக்குது, கிடாரி கண்ணை பார்த்துறோம். ஆமாங்க, மாட்டு கிடாரி காங்கேயம் கிடாரி கண்ணு இருக்கு. இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நண்பர் வீட்டில் வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காங்கேயம் இன கிடாரி கன்று. இது கொஞ்சம் சந்தனப்பிள்ளை நிறம் கலந்த மாதிரி இருக்கு. குரா கிடாரி சொல்லுவாங்க. குரா இன பசுங்கிறதுக்கான அர்த்தம் அது என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்? அது வந்து வால் வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் மாடு வெள்ளை ஓடையா இருக்குங்க. இந்த மாலி கலர் இது வந்து பால் வெள்ளம்பாங்க. பால் வெள்ளை, பால் வெள்ளை அதான். அது வந்து அதுக்கப்புறம் தான் இந்த நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா வெள்ளை இருக்கும். ஓ, இந்த இடத்துல வெள்ளை இருக்கனால இது குரா இன பசு அப்படின்னு சொல்றாங்க. தூய குரா, குரானா கால் வெள்ளையா இருக்கும், பின்னாடி வால் மூடி வெள்ளையா இருக்கும், எல்லாமே வெள்ளையா இருக்கும். அதுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் மாலி கிடாரி மாலி பசு அப்படிம்பாங்க. அப்ப குரா இனத்திலேயே இது கொஞ்சம் கிராஸ் பிரீட் ஆன மாதிரி. நம்ம காங்க இது கொஞ்சம் கிராஸ். இப்ப இத பத்தின விளக்கங்கள் சொல்லுங்க. இப்ப வந்து கிடாரி கன்றுகள் தான் பெரும்பாலும் வீட்டுல வளர்க்கறதுக்கு பிரியப்படுறவங்க சின்ன கிடாரி கன்றுகளா வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த தரத்துல இந்த மாடு இருக்கு. நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், ஒரு கிடாரி நான் வாங்க போறேன் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கணும்? நம்ம ஒரு கிடாரி இப்ப வாங்க போறோம்னா முகலட்சணம் மெயினா வந்து பசு மாடுக்கு வந்து நம்ம முகலட்சணம் பாக்கணுங்க. மாடு இப்ப நாலு பேர் பாக்குறாங்கன்னா நல்ல முகலட்சணம், நல்ல முக வெட்டுல மாடு நல்ல முகலட்சணமா இருக்கணும். மெயினா வந்து மாடு வந்து நல்லா பெருசா உண்டாகுதா, மாடு வந்து நல்லா உண்டாகிற மாடு, பால் வர்க்கம் அதோட தாயை பார்த்து பால் வர்க்கம் உள்ள மாடா அப்படிங்கிற பார்த்து நம்ம பார்த்து உண்டாகணும். இப்போ நம்ம இந்த கலருக்கெல்லாம் மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்ல பால் உள்ள வர்க்கம். கலர் வந்து இந்த கலருக்கே மாடு வந்து நல்லா வந்து பால் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல குணமான மாடு, அது வந்து நல்லா வெரிசல் இல்லாத மாடு. கிடாரி அதெல்லாம் பார்த்து கிடாரி வந்து என்னென்ன வந்து நாளைக்கு பால் கறக்கணும் அதுக்காக மாடு வந்து நம்ம அனுசரிக்குதா, ஆளுகள் அனுசரிக்குதா, வெரிச குணம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து நம்ம மாடு வாங்கணுங்க. இப்ப கிடாரிகள் காளைகள் எல்லாத்துக்குமே சுழி வந்து ஒரே மாதிரி தானே? சுழி வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாடுங்க. இங்க பாருங்க, இதுக்கு மாட்டு பொறுத்தளவுக்கு சுழி எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். நெத்தி சுழி, கொண்ட சுழி, முதுகு சுழி, இந்த மூணு இருந்தாலே போதும் நம்ம நம்பி வாங்கலாம். கொண்ட சுழியில மட்டும் மெயினா வந்து இப்படி இருக்கா இல்ல இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்கணும். இங்க ரெண்டு சுழி இருந்தா இப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் ரெண்டு சுழி இந்த நேரில் இருக்குது பிரச்சனை இல்லை, இது இந்த நேருக்கு இருந்தால் வந்து கோளாறு, அது வந்து மாடு வாங்கக்கூடாது. அது மாதிரி மெயினாக வந்து இங்கே ஒரு சுழி கிடக்கும், அது நல்லா பார்த்து வாங்கணுங்க. கொம்புக்கு நடுவில் சுழி கிடக்கக்கூடாது, அது பேர் கொண்ட சுழிம்பாங்க. கொண்ட சுழி கொம்புகளுக்கு நடுவில், கொம்புக்கு நடுவில் அது மெயினாக பார்த்து வாங்கணுங்க. சுழி சுழி சின்னமாக சுழிச்சோட நம்மளை வந்து ஏமாற்றிவிடும், அது நல்லா பார்த்து மாடு வந்து வாங்கணும். அப்புறம் வந்து கிடாரி கணக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா உக்கோலார் என்ன சொல்லுவாங்கன்னா தலையை தலையை இப்படி ஆட்டுங்க. மாடு மேஞ்சி இருக்கும்போது திடீர்னு இப்படி தலையை ஆட்டும் தூக்கி ஆடுறது, அது ஒரு கோளாறு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்து நம்ம மாடு வாங்கணும் கேட்டு. இப்போ இந்த மாடு வந்து எந்த கோளாறுகள் இல்லாமல் தெளிவாக இருக்கு? தெளிவாக கோளாறு குத்தம் எதுவும் கிடையாது. இப்போ இதோட வயது என்ன இருக்கும்? இதோட வயது வந்து 12 மாதம் ஆகுதுங்க. 12 மாதம் ஆச்சு. இப்போ இதை இனச்சேர்க்கைக்கு சேர்க்கறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள்? நம்ம திறமை தாங்க. நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்ம நாடெல்லாம் பக்குவமாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் 2 மாசத்துல அதெல்லாம் மாட்டுக்கு வந்து இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்தலாம், விடலாங்க. இனச்சேர்க்கை விடுற அளவுக்கு இப்போ பக்குவத்துக்கு வந்துருச்சு. இருக்கு மாடு வந்து ஓரளவு இருக்கு. இந்த 2 மாசத்துல நல்ல தீவனம் காட்டி நம்ம வளர்த்தோம்னா வந்து நம்ம இனச்சேர்க்கை பயன்படுத்தலாம். இப்போ இந்த கிடாரியை வந்து நம்ம ஒத்தையா வாங்கிட்டு போய் ஒரு வருஷம் வளர்க்குற அப்படின்னா ஒரு கன்று மாடா நமக்கு 2 மாடுகளை கிடைச்சிரும். கண்டிப்பா 1 வருஷம் 12 மாதத்துல இருந்து 16 மாதத்துக்குள்ள கன்று கிணக்கூடிய மாடு இதெல்லாம். இப்ப இதுல வந்து இது எல்லாமே தெளிவா இருக்கு, சுழி சுத்தம் எல்லாம் தெளிவா இருக்கு. பாத்துக்கோங்க, நல்ல எருவாள், நல்ல சட்டம் உள்ள மாடு, நல்ல எலும்பு கணம் உள்ள மாடு, கால் பாத்துக்கோங்க நல்ல மாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த மாடு வந்துட்டு சேல்ஸுக்கு தான் இருக்கு. தரமான கிடாரி கன்று காங்கேயம் இன கிடாரி, குரா இன பசுவோட கிராஸ் பிரீடான காங்கேயம் இன கிடாரி, ஒரிஜினல் மாடு. இத பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீள அகலத்துல நல்ல தெளிவா இருக்கணும். பால் நரம்பு எனக்கு இப்பயே பார்க்கும்போது கீழே பார்க்கும்போது தெரியுது, வீடியோல சரியா தெரியல. பால் நரம்பு இருக்கு, நல்ல பால் வர்க்கமான கண்ணு, தலையும் நேர் தலைன்னு சொல்லுவாங்க, கொம்பு நேர் கொம்பா இருக்கு. நல்ல அருமையான கிடாரி இதோட. இது வந்து விற்பனைக்கு தான் இருக்கு. நண்பரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு விற்பனைக்கும் கீழே நான் சொல்றேன். நண்பரோடைய நண்பர் போன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன், அவரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவர் வந்து வாங்கி கொடுப்பாரு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகாக்கு உட்பட்ட பகுதியில தான் நண்பர் வந்து மாடு வளர்த்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த மாட்டோட விலை என்ன நண்பா? 28,000 சொல்றாங்க. 28,000 ரூபாய்தான், வெறும் 28,000 ரூபாய்தான் சொல்றாங்க. மாடு வந்து நீங்க வளர்த்து ஒரு உங்களுக்கு வீட்டுக்கு வச்சுக்கிறீங்களோ இல்ல நீங்க வளர்த்து சேல்ஸ் பண்றவங்களா இருந்தா கூட ஒரு போடு சென்னையில மாடு ஒரு 9 மாசத்துனா நிறவுல வந்து மாடு ஒரு 70,000 நம்ம வச்சுக்கிற பொறுத்து 70 80 ரூபா போகக்கூடிய பெருவள மாடுங்க அதெல்லாம். சரி, ஒரு 1.5 வருஷத்துல வந்து ஒரு 70,000 குறைஞ்சது 70,000 விற்கக்கூடிய மாடு. சரிங்க நண்பா, இப்ப இதுக்கு அடுத்து நம்ம பல்லு பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பல்லு பாக்கி, அதாவது இப்ப 8 பல்லு இருக்கா இல்ல 6 பல்லு தான், குறைப்பல்லு எதுவும் இருக்கா அப்படின்னு பாத்து வாங்கணுமா, அது நம்ம எப்படி பாக்கணும்? குறைப்பல்லுங்கிறது இங்க இருக்குங்க, நம்ம வந்து இந்த எலும்பு பிடிச்சு பாக்கணும், இதுதான் குறைப்பல்லுங்கிறது. அது வந்து இப்படி முட்டோடு நின்றுச்சுன்னா அது குறைப்பல்லு. குறைப்பல்லு சௌரி பல்லுன்னு சொல்லுவாங்க. சரி, 2 பக்கம் இருந்தா குறைப்பல்லு, 1 பக்கம் இருந்தா சௌரி பல்லுன்னு சொல்லுவாங்க. அது வந்து
பல்லு வந்து பாத்தீங்கன்னா எட்டு பல்லு இருக்கான்னு பாக்கணுங்க. எட்டு பல்லு இருக்கான்னு பாக்கணும். ஆமா எட்டு பல்லு இருக்கான்னு பாக்கணுங்க மெயினா. நமக்குலாம் எட்டு பல்லு இருக்குதுங்க நம்ம கிடாரிக்கு. ஏழு பல்லு இருக்கிறது வாங்கக்கூடாதுங்க. ஏழு பல்லு இருக்கிறத வாங்கக்கூடாது. ஆறு பல்லு இருக்கிறது வாங்கலாம். இந்த கிளி பல்லுன்னு சொல்லுவாங்களே அது கிளி பல்லு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சின்ன பல்லா இருக்குங்க அது. சின்ன பல்லா சின்ன பல்லா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது விழுந்து முளைக்கும் போது சரியா வந்துருக்குங்க. சரி ஓகே. நம்ம இப்போ எது எந்த ஒரு கலப்பின மாடு ஒன்று கொடுத்தோம். அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கிளி பல்லு நம்ம பச்சை பிள்ளைக்கு எப்படி இருக்குங்க பல்லு சின்ன பல்லா. ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அந்த மாதிரி இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி நண்பா, இப்போ காங்கேய மீன பசுக்களாக இருக்கட்டும் காளைகளாக இருக்கட்டும் எத்தனை வயது வரும்போது அது பல்லு போட ஆரம்பிக்கும்? நல்ல மாடு நல்ல உயர்தரமான காங்கேயம் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துலாம் பல்லு போடும். 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே பல்லு போடும். இது வந்துட்டு எத்தனை ஈத்து வரைக்கும் கண்ணு போடக்கூடிய திறன் நம்மளுடைய பராமரிப்பில் இருக்குங்க. அதுதான் நம்ம வச்சுருந்தோம்னா ஒரு 10 கன்றுலேருந்து 12 கன்று மாடு வந்து நம்ம எடுக்கலாங்க. சரி நண்பா, இப்போ இதுக்கு அடுத்து எந்த மாடு விற்பனைக்கு இருக்கு? இதுக்கு அடுத்து ஒரு ஒத்த காலங்கன்று ஒன்று இருக்குதுங்க. நல்ல காலங்கன்று முக லட்சணமான மாடு. வாங்க அந்த கண்ணுக்கு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒத்த காலக்கன்று ஒன்று சேல்ஸுக்கு இருக்குது. இது வந்து நம்ம ஜோடி காலை இப்போ சேல்ஸுக்கு பார்த்தோம்லையே அந்த கன்றுகள் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் சேல்ஸுக்குன்னு சொன்னால் அந்த ஒத்த காலை மாடு. இங்கே ரெண்டு பசு மாடு வச்சுருக்காரு. அது ரெண்டும் காலை மாட்டோட ரொம்ப மோசமாக என்னை துரத்திட்டு வருது. நான் என்னை வீடியோ எடுக்க விடாமல் ரொம்ப போட்டு பாடாக படுத்துது இந்த ரெண்டு பசு மாடுகளும். காங்கேய மீன காளைகளாக இருக்கட்டும் பசுக்களாக இருக்கட்டும் ரொம்பவே ஆளுங்களோட அன்பாக பழகக்கூடியது. ஆனால் கோவம் வந்துச்சு அப்படின்னா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஆக்ரோஷமான குணம் முடியாது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காளைகன்று சேல்ஸுக்கு தான் இது வந்து ஒரு 10-12 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். இதோட வயதும் நல்ல அருமையான காளைகன்று. இதுக்கு வந்துட்டு மேலில் வந்துட்டு ஒரு புண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து அம்மை வந்துட்டு சரியானது. அது வந்துட்டு சரியானது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக வயசாக ஆக அந்த முடி கொட்டி முளைக்கும் போது அது சரியாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கன்று நல்ல நீலாகலத்தில் நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய கன்று. இது இதோட விவரம் என்ன, இது என்ன விலைன்னு கேட்போம். நண்பா இதோட விவரத்தை சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கேயத்தில் ஒத்த காலங்க நீங்கள் கேட்டிங்களே ஒத்த காலங்கண்ணு வாங்கலாமா ஜல்லிக்கட்டு பயன்படலாமா. இது வந்து ஜல்லிக்கட்டு அமைப்புடைய கண்ணுங்க. நல்ல சுறுசுறுப்பான கன்று, நல்ல முகலட்சமான கன்று. இப்போ நாங்கள் நம்ம கொண்டு வளர்த்தோம்னா ஒரு 4 பேர் சுற்றி பார்க்கக்கூடிய அந்த தரம் உள்ள கண்ணுங்க. அது நல்ல வாடு நல்ல சன்ன வாடு ஜல்லிக்கட்டு அமைப்புடைய கண்ணுங்க. அது உழவுக்கு பயன்போட தும்முலை முகக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு அமைப்புல கண்ணு. நீங்களே பார்க்கலாம் அதெல்லாம் எப்படி சாதுவாக இருந்துச்சு, இது எப்படி சுட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. நம்ம ஜல்லிக்கட்டுக்கு தேர்வு செய்கிறதுங்கிறது கன்று வந்து எந்த அளவுக்கு துரு துருன்னு துடிப்பாக இருக்கோ அதை பார்த்து தான் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு தேர்வு செய்யணும் இல்லையா. ஆமாம். இப்போ பொலிகாலைக்கு எந்த மாதிரியான கன்றுகளை தேர்வு செய்ய மாதிரி இதே மாதிரி கண்ணு நல்ல மாடு நல்ல முகம் பொலிகாலைக்கு பயன்படுத்தும். நீங்கள் மெயினாக வந்து முக அமைப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க. நேர் தலையில் நல்ல தலையில் நல்ல இந்த மாதிரி நல்ல முகக்கட்டம் ஒரு சாந்தான் இருக்குதுங்க. மூஞ்சி இந்த அமைப்பில் முகமைப்பில் கண்ணு வேணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடி தொங்கக்கூடாதுங்க. நல்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்தார இறங்காமல் நல்லா இருக்கணுங்க. நல்லா இறங்கக்கூடாதுங்க. வட்டோடு இருக்கணும். அப்போ தான் மாடு வந்து தவிர்றது நல்லா தவுங்க. இப்போ இது என்ன வயதாகுது இந்த கண்ணு? இது வந்து ஒரு வருட கண்ணுங்க. ஒரு வருஷத்து கண்ணு தான். இப்போ நீங்களே தெரியாது உங்களுக்கு அதெல்லாம் எப்படி அமைய சாதுவாக இருந்துச்சு இதை பாருங்க. இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதே கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் துடிப்பாக இருக்காரு. இவர் வந்து சேல்ஸுக்கு தான். இவரோட ரேட்டை கேட்கறதுக்கு முன்னாடி இதோட அம்சங்களை பார்த்தலாம். இது என்ன திமிழ் அமைப்பு உடையது நண்பா? திமிழ் வந்து ஒத்த திமிழ் அமைப்புங்க. ஒத்தை திமிழ் அமைப்பு தான். சுளிகள் எல்லாமே இதுக்கு தெளிவாக எல்லாம் அமைய அருமையான தான். சுளி அதை கரெக்டாக இருக்குதுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல 2 சுளி இருக்குதுங்க. நான் சொன்ன மாதிரி ஐயோ நான் வீடியோ எடுத்துட்டு அந்த பக்கமா போயிட்டு அந்த மாடு விரட்டி வந்துருச்சு. வாந்துக்கங்க. நெத்தி சுளி ஒன்று இருக்குதுங்களா? நெத்தி சுளி இந்த நம்ம இந்த திராசுளி புடனில இந்த திராசுளி இது வந்து பிரச்சனை இல்லாத சொல்லிங்க. கிராஸா இப்படி இருந்தா தான் வாங்க கூட இப்படி இருந்தா வாங்கலாம். மெயினா வந்து இப்ப ஜல்லிக்கட்டு மாடுக்கு வந்து இந்த மாதிரி சுளி இருந்தா அது வந்து கொஞ்சம் சிறப்பு அம்சங்களா இருக்கும். சிறப்பா வந்து விளையாடி வரும் மாடு. நிறைய பேர் வந்து ஜல்லிக்கட்டு வாங்குறவங்க கொஞ்சம் சுளி மாறுதலாக இருக்க மாடு வந்து விரும்பி வாங்குவாங்க. தெரிஞ்சவங்க அதை பற்றி தெரிஞ்சவங்க அப்புறம் மற்ற சுளி அந்த சுத்தம் கோளாறுலாம் எல்லாம் சுளி சுத்தங்க. மாதிரி காலு கை எல்லாமே மாடால ஊக்கமான மாடுங்க. இப்போ இதை வாங்கிட்டு போய் வளர்க்கும் பொழுது நல்லா ஜல்லிக்கட்டுக்கு சிறப்பாக வரும். ஜல்லிக்கட்டுக்கு இப்போ இதோட விலை என்னன்னு ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தலாம். புளி கலைகள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காரு அவரை விட்டுறலாம். அவரோட விலை என்னன்னு விலை 30,000 சொல்றாங்க. வெறும் 30,000 ரூபாய் தான் சொல்றீங்க. ஒரு வருஷத்துக்கு உள்ளதான் கன்று. இன்னும் பல்லு மூக்கு கூட குத்தலை. இன்னும் சின்ன கன்று தான். 30,000 ரூபாய் விலை சொல்றாங்க. உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க மாடு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா காங்கேய மீன காலையில தாராளமா இதை கொண்டு போய் வளர்க்கலாம். சூப்பரா இருக்கு கண்ணு பாக்குறது. ஆனா வந்து பிடிச்சா வச்சாவோ அதோட விலையை காமிக்க ஆரம்பிச்சிருங்க.
காங்கேய மீன காளைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆகுற வரைக்குமே கொஞ்சம் அன்பா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய குணம் வந்துட்டு நமக்கு முழுவதும் தெரிய வரும். இப்போ அவரை வந்து நமக்கு மேயறதுக்கு விட்டலாம், 30,000 ரூபாய் விலை சொல்றாங்க. நீங்க நேர்ல வந்து பார்த்தாலும் சரி, இல்ல போன் பண்ணி கேட்டுக்கிட்டாலும் சரி, விலையை அனுசரிச்சு கண்டிப்பா கொடுப்பாங்க நண்பா. இப்ப அதுக்கு அடுத்து என்னமா நண்பா விற்பனைக்கு இருக்கு? வாங்க. இந்த மாடு தான் என்ன முட்டுறதுக்கு விரட்டி விரட்டி வந்த மாடு. இது வந்து அவங்க இந்த மாடு போன வருஷம் தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். இது விற்பனைக்கு இருக்கா? இது விற்பனைக்கு இல்லங்க, பார்வைக்கு மட்டும். விற்பனைக்கு இல்ல, இந்த மாடு விற்பனைக்கு கிடையாது, இது பார்வைக்கு மட்டும். வெளியாளுக்கு யாரும் பக்கத்துல வர முடியாது. ஆனா இதுவே நீங்க உங்க கட்டுத்தறி கொண்டு போயிட்டீங்கன்னா இப்ப என்கிட்ட எப்படி சாதுவா இருக்குதோ அதே கோணத்துல வந்து உங்களுக்கு இருக்கும். இது நானே ஒரு வெளியூர் போயிட்டு மாடு வாங்கும் போது நான் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிட்டேன். திரும்ப நான் வந்து நானே 2 மாசம் ஆச்சு இது பிடிக்கிறதுக்கு, பக்கத்துல போய் பிடிக்கிறதுக்கு. அவ்வளவு வந்து ஒரு ஆக்ரோஷமான, ஆனா பழகிட்டோம்னா பச்சை புள்ள மாதிரி. நம்ம கிட்ட வந்து அவங்க நிக்கல. சரி, நம்ம நண்பா அடுத்த மாட்டுக்கிட்ட போயிடலாம். வாங்க, சும்மா பிடிக்கலாம். குணத்துல அருமையான குணங்க மாடு போலாம். இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க வந்து கருக்காய் மயிலை கிடாரி கன்று, இதுவும் விற்பனைக்கு தான் இருக்கு. இதோட விவரம் என்ன அப்படிங்கறது கேப்ப நண்பா, இதோட விவரத்தை சொல்லுங்க. நீங்க காங்கே இப்ப நீங்க பாத்துருக்கீங்கன்னா காங்கே மயிலை கிடாரி கன்று, சொன்ன மாதிரி கருக்காய் மயிலை கிடாரி கன்று. நல்ல கருக்காய் இப்பயே நல்லா வந்திருக்கு கன்று. நல்ல முகலட்சணமான மாடு, சுழி சுத்தமான மாடு. பாத்தீங்கன்னா வால் சன்ன வால், நல்ல எலும்பு கனமான மாடு, கருங்கால் உள்ள மாடுங்க. ஆமா, பெரும்பாலும் வந்துட்டு காங்கேய இனத்துல கருங்கால் உள்ள மாடுகள் தான் எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க. எல்லா மாடுகளையும் விட இது கொஞ்சம் ஸ்பெஷல்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தரத்துல இருக்கக்கூடிய மாடு இது. சுழி சுத்தம் எல்லாம் தெளிவா இருக்கு, சுழி சுத்தமான மாடுங்க. எந்த சுழி எந்த கோளாறும் இல்ல. மூணு சுழியும் இருக்கின்ற இடத்துல அமைப்பாக இருக்குது. இதுக்கு என்ன வயது நண்பா இருக்கு? இதுக்கு வந்து 9 மாதம் கண்ணுங்க. 9 மாசத்து கண்ணுக்குட்டி தான். இப்ப இதோட விலை என்ன? இதோட விலை 22,000 சொல்றாங்க. 22,000 ரூபாய். இப்ப நீங்க பாக்குறது வந்து 9 மாதமான கருக்காய் மயிலை காங்கயம் கிடாரி கன்று. இந்த கன்று சேல்ஸுக்கு தான் இருக்கு. இடம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகாக்கு உட்பட்ட பகுதிக்குள்ள தான் இந்த மாடுகள் எல்லாமே சேல்ஸுக்கு இருக்கு. காங்கேய மீன காளைகளா இருக்கட்டும், கிடாரிகளா இருக்கட்டும், புதுக்கோட்டையில ரேர் தான் கிடைக்கிறது. இங்க வந்துட்டு நம்ம நண்பர்கிட்ட நிறைய மாடுகள் இருக்கு, நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த கிடாரி வளர்ப்புக்கேத்த கிடாரி கன்று, இது வந்து 22,000 ரூபாய் ரேட்டு சொல்றாங்க. நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட வந்து நம்ம மாடுகள் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்து அவர் எந்த மாதிரியான தோட்டம் வச்சிருக்காரு, அதுகளுக்கு புல்லு வைக்கோல் தீவனங்களை பத்தி இப்ப நம்ம போய் பார்க்கலாம். இந்த காளை கன்று வந்து சேல்ஸ் கிடையாது, அது இவங்க வீட்டோடைய செல்ல பிள்ளை. இவர் வந்து இவருக்குன்னு தனியா செட்டு போட்டு இங்க கட்டியிருக்காரு. இவர் வந்து வீட்டிலே ரொம்ப பாசமான காளை கன்று. அவுத்து விட்டவொடனே அவர் வந்து கிளம்பிட்டாரு மேயறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறந்துடாம நம்மளோட மிஸ்ட்ரி ஆஃப் இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புறேன். இவங்க வந்துட்டு எந்த மாதிரியான முறையில மேய்க்கிறாங்கன்னா, இந்த புல்லு வகைகள் இருக்கும் இல்லையா, சூப்பர் நேப்பியர், கிரீன் நேப்பியர், ரெட் நேப்பியர், அதுக்கப்புறம் கோஃபோர், கோஎஃப்எஸ், அந்த மாதிரி எந்த புல்லு வகைகளையுமே இவங்க வந்து போட்டு அறுத்து போட்டு வளர்க்கவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு 3-4 ஏக்கர் அவங்களோட சொந்த நிலத்திலேயே தண்ணீர் பாய்ச்சி அதுல இருந்து வளரக்கூடிய புல்லுங்கள்ல கட்டி வச்சு மேய்ச்சு தான் இவங்க வந்து மாடுகள் வளர்க்கறாங்க. இவங்களுடைய ஒரு பகுதியில வந்து நாத்து நட்டு அதுல இருந்து வரக்கூடிய வைக்கோல் இருக்கு இல்லையா, வைக்கோலையும் வெறும் புல்லையும் மட்டும்தான் தீவனமா பயன்படுத்தி வளர்க்குறாங்க. பெரும்பாலும் காங்கேய மீனமா இருக்கட்டும், நாட்டு பசு மாடுகள் காளை மாடுகளா இருக்கட்டும், அதுங்களுக்கு புல்லும் வைக்கோலும் கொடுத்து வளர்த்தோம்னாலே அது முழுக்க முழுக்க சுத்தமான மாடா இருக்கு. எந்த ஒரு நோய் வாய்க்கும் வாய்ப்பே இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே தான் இருக்கும். இவங்க கிட்ட நீங்க இப்பயே நேரிலேயே வந்துட்டு பாக்கலாம். வைக்கோலும் இந்த புல்லு மட்டும்தான், 3 ஏக்கர்ல தண்ணி பாய்ச்சி இந்த புல்லுல தான் கட்டி வச்சு வளர்க்குறாங்க. இங்க நிக்கக்கூடிய 15 மாடுகளுமே நம்ம நண்பரோடது தான். இங்க இந்த இந்த மாடுகள் சேல்ஸுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே இப்ப இருக்கு சேல்ஸுக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட லொகேஷன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கூகுள் மேப் லொகேஷன் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அவரை தொடர்பு கொண்டு நீங்க மாடுகள் வந்து வாங்கிக்கலாம். வாங்க இப்ப அடுத்த வீடியோல பாக்கலாம்.